அதுவுக்கு எதிரான போராட்டம் அமல்படுத்த உச்சநீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்த திறக்காதே திறக்காதே பூட்டிய மதுக்கடையை திறக்காதே மக்கள் வாழும் பகுதியிலே வைப்பாயா தாலுக்கு ஆபீஸில் வைப்பாயா அரசு மருத்துவமனையில் வைப்பாயா அந்த இடம் மட்டும் நல்ல இடமா நெட்டவம் மட்டும் மோசமா விரட்டி அடிப்போம் விரட்டி அடிப்போம் மது கடைகளை விரட்டி அடிப்போம் அவமானம் உருவாக்காதே உருவாக்காதே குடிநோயாளிகளை உருவாக்காதே சாலை விபத்தில் உயிர் பலியாகுது சாலை எத்தால் அதிகமா நடக்குது சாராயத்தை கொடுத்து விட்டு விதவைகளை உருவாக்கி விட்டு நீதிமன்ற தீர்ப்பின்படி நெட்டால பகுதியில் இருந்த கடையை கார் கூடல்பட்டி கிராமத்தில் புதியதாக மதுக்கடை அமைக்க இருக்கிறது. இந்த மதுக்கடை அகற்ற கட்சி வேறுபாடின்றி பாட்டாளி மக்கள் கட்சி, திராவிட முன்னேற்ற கழகம், கொங்கு நாடு பேரவை, தீபா பேரவை என அனைத்து கட்சிகளும் ஒருங்கிணைந்து இந்த மதுக்கடை வேண்டாம் என்று முடிவு செய்திருக்கிறோம். மீறி வைத்தால் இந்த கடையை அனைத்து கட்சியினரும் சேர்ந்து அடித்து நொறுக்குவோம் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். பாட்டாளி மக்கள் கட்சி மாநில துணை பொதுச் செயலாளர் பொன் ரமேஷ். இந்த மதுக்கடை போராட்டமானது அனைத்து கட்சிகளும் சேர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம், பாட்டாளி மக்கள் கட்சி, தீபா பேரவை, கொங்கு நாடு முன்னேற்ற கழகம் அனைத்தும் சேர்ந்து எல்லாம் கூட்டி இந்த கடையை வேண்டாம் என்று போராடி கொண்டு இருக்கிறோம். பல முறை அரசு அதிகாரிகளிடத்தில் மனு கொடுத்தோம், செவி சாய்க்கவில்லை. மதுக்கடை வேண்டாம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம், திறப்போம் என்று கட்டடம் கட்டி கொண்டிருக்கிறார்கள். இதை வன்மையாக கண்டிக்கிறோம். மீண்டும் கடையை திறந்தால் நாங்கள் கடையை அடித்து நொறுக்குவோம் என்று இதன் மூலம் அரசுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். கடை வேண்டாம். எங்கள் ஊரில் ஏகப்பட்ட விபத்துக்கள் நடந்து உயிரிழப்புகள் அதிகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எல்லாம் சாலை விபத்தில் கை கால் முறிந்தும் உயிரிழப்பும் அதிகமாக நடந்து கொண்டிருப்பதால் இதன் மூலம் அரசுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். கார்கூடல்பட்டி பஞ்சாயத்தில் எங்களுக்கு மதுக்கடை வேண்டாம் என்று கூறிக்கொண்டு என்னுடைய பெயர் பி ராஜா, முன்னாள் ஊராட்சி ஒன்றிய குழு துணைத் தலைவர், மாவட்ட பிரதிநிதி, திமுக.